அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பயணிகளின் மறியல் போராட்டத்தால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை செல்ல வேண்டிய பாசஞ்சர் ரயில் தாமதமாக வந்ததால் பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தி பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜயகுமார் உதயகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். உதயகுமார், இந்த போராட்டத்தில் பயணிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு? கூடுதல் விவரம். பிரியதர்ஷினி, மதுராந்தகம் சுற்றுப்பகுதியிலிருந்து 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிக அளவு பணிக்கு சென்னை புறநகர் பணி செல்வர்கள், கல்லூரி செல்வர்கள் என ரயில் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரத்தில் விழுப்புரத்திலிருந்து தாம்பரம் வரை காலை 6:40 விழுப்புரம் பேசஞ்சர் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் வந்து அதிக அளவு பயணிகள் பயணித்து வருகின்றனர். இந்த ரயில் கடந்த சில தினங்களாகவே காலதாமதமாக 20 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை காலதாமதமாக வருவதாகவும், இதனால் பணிக்கு செல்வது கல்லூரி செல்வது காலதாமதம் ஏற்படுவதாக பயணிகள் கூறி விழுப்புரத்திலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சென்னையிலிருந்து மதுரை செல்லக்கூடிய தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டிருந்தது. அந்த ரயிலை மடக்கி 1.5 மணி நேரத்துக்கு மேலாக மறியலில் ஈடுபட்டனர். பின்பு அங்கு வந்த ரயில்வே போலீசார் அவர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் மட்டும் அனுப்பி வைத்தனர். பின்பு விழுப்புரம் ரயிலை வந்து 1 மணி நேர காலதாமதமாக இயக்கப்பட்டது. இதனால் பின்வரக்கூடிய புதுச்சேரியிலிருந்து எக்மூர் வரை இயக்கப்படக்கூடிய புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் 1 மணி நேர காலதாமதமாக சென்னை சென்றது. இதனால் பெரும்பாலும் பயணிகள் பணிக்கு செல்லாமல் வீட்டுக்கு திரும்பி சென்றனர். பிரியதர்ஷினி, உதயகுமார், கடந்த சில நாட்களாவே இப்படி ரயில் வந்து தொடர் தாமதமா தான் வர்றதா குறிப்பிட்டீங்க. அந்த குற்றச்சாட்டை வந்து பயணிகள் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கான காரணம் தொடர்பா ஏதேனும் ரயில்வே நிர்வாகம் தரப்புல இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? அதாவது ரயில்வே நிர்வாகம் சொன்னால், கடந்த சில தினங்களாக கடுமையான பனி பொழிந்து வருவதால் ரயில்வே இருப்பு பாதை சரியாக தெரிதல் மெதுவாக வருவதாகவும், இதனால் வந்து காலதாமதம் ஏற்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவிக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி உதயகுமார்.